ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படினு ஒரு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதா நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கடைசி ஸ்டேஜுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நீட் கவுன்சிலிங் நம்ம வந்தாச்சு சரியா. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் ஒரே மாதிரி டேட் வருதே சார். நாங்கள் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கலாம், ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இப்படி ரெண்டுலேயுமே சீட் கிடைச்சா என்ன பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் ஸ்டே வேகன்சியில் சீட் வந்து கிடைக்கல அப்படின்னா அடுத்து நம்ம என்ன மூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்புகலாம். முக்கியமாக அப்ராடுக்காக அட்மிஷன்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதாவது மொத்தமாக சேர்த்து 21 லட்சம் ரூபா நீங்கள் பே பண்ணிங்கனாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்டில் 21 லேக் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா சீட்டே என்ன பார்த்தீங்கன்னா அதை முடிச்சுக்கலாம். அதாவது சிங்கிள் பேமெண்ட் எம்பிபிஎஸ் சீட் வந்து இருக்குது அப்ராடில், அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என்ன அப்படின்னா அஸ் பர் ஷெடியூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி காலையில் 8 மணியோடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் டேட் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு முடியுது சரியா. அப்போ ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து 3 நாள் டைம் எடுக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி நாளைக்கு அப்புறம் நாலு கழிச்சு, அதாவது 26, 27, 28 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 29ஆம் தேதி காலையில் தான் நமக்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது. ரிப்போர்ட்டிங் வந்து 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பண்ணணும். இது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு. அதே மாதிரி தான் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கும் நமக்கு 29ஆம் தேதி தான் வருது. இதில் நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நமக்கு டைம் வந்து 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கும் சாய்ஸ் லாக்கிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதில் ரிசல்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து 29ஆம் தேதி ரிசல்ட் வருதோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 29ஆம் தேதி தான் ரிசல்ட் வருது. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல் இண்டியா கவுன்சிலிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 29ஆம் தேதியே நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணலாம், 5ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. சார் எங்களுக்கு ரெண்டுலேயுமே சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நல்ல ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரெண்டுலேயுமே நிறைய பேருக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா டிஎம்டி யூனிவர்சிட்டியை பற்றி தான் ட்ரை பண்ண போகிறீங்க சரியா. டிஎம்டி யூனிவர்சிட்டியிலையும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சீட் கிடைக்கிறது வந்து ரேர் தான். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சத்யசாயில் மட்டும்தான் அவங்க வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒருவேளை என்ஆர்ஐ நீங்கள் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை என்ஆர்ஐ போட்டிருக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன்கள் வேணும், சார் எனக்கு வந்து மீனாட்சி காலேஜில் கிடைக்கிற மாதிரி இருக்குது, இல்லை சார் எனக்கு வந்து ஏசிஎஸ்சில் கிடைக்கிற மாதிரி இருக்குது, நான் என்ஆர்ஐ கன்வர்ஷன் பண்ணியிருக்கேன், அப்போ அதில் ஏதாவது ஃபீஸ் வந்து குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் என்ஆர்ஐ லேப்ஸில் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா என்ஆர்ஐ லேப்ஸுக்கு சில காலேஜஸில் நம்ம என்னாச்சு பார்த்தா பேசி ஃபீஸை குறைச்சி கொடுக்க முடியும். யாருனாலையும் சீட்டு எடுத்து கொடுக்க முடியாது. இதை நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். அப்படி யாரும் போய் என்னன்னு சொல்லி ஏமாந்துறீங்க சரியா. யாருனாலும் சீட் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. அதாவது சீட்டை என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து குறைச்சி கொடுக்கறதுக்கு நாம ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம் சரியா. என்ஆர்ஐ லேப்ஸாக இருக்கட்டும், இல்லை என்ஆர்ஐ நீங்கள் கன்வர்ஷன் வந்து டீம்டுக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ணி கொடுக்கலாம். அதனால் அப்படி ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அதனால் சீட் வந்து ரெண்டு பக்கமும் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. நீங்கள் கீழ்பாக்கில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும், எனக்கு ரெண்டு இடத்துலையுமே கிடச்சிருக்கு சரியா, எனக்கு வந்து கேன்சல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்பாக் மெயின் ஆஃபீஸில் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ரெண்டுலேயுமே கிடச்சிச்சு அப்படின்னா சரியா, மறந்துடாதீங்க, ரெண்டுலேயுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் ரெண்டுலேயுமே கிடச்சிச்சு அப்படின்னா, ரெண்டுலேயுமே நிறைய பேர் போட்டிருக்கீங்க, இந்த டவுட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டிங்க, அதனால தான் சொல்கிறேன் கீழ்பாக் மெயின் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும், அதை நீங்கள் பார்த்துங்க சரியா. அதே மாதிரி நம்ம மறைச்சிட்டு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் பஞ்சாப்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யூபியிலேயோ வந்து ஏதோ ஒரு சீட்டை நீங்கள் கையில் வச்சுட்டு இப்போ தேவையில்லாமல் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோ இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங்கோ நீங்கள் போட்டு சீட் வந்து உங்களுக்கு அலகேட் ஆகிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வரும், அதை நீங்கள் பார்த்துங்க. அதாவது ஃபைன் வந்து ஒரு பக்கம், அமௌண்ட் போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நம்ம வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நம்ம அப்பியரே ஆக முடியாது நெக்ஸ்ட் இயர், அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா. அதனால் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டுப்பீங்க நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.